எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த ஃபங்க்ஷன் வந்தது எனக்கு ஒரு மிக நிகழ்ச்சியான விஷயங்கள் என்னென்னா, நான் வசந்தபலன் மாதிரி லிங்கசாமி பிருந்தா சார் இது எங்கள் டேரக்டர் சங்கர் சார் எல்லாரையும் இந்த ஃபங்க்ஷனில் நான் பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு நான் முதல்ல சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி வசந்தபலனுக்கு நிறைய நண்பர்கள், இன்னும் சொல்லப்போனால் லிங்கசாமி பிருந்தா சார்லாம் எனக்கு வசந்தபலன் மூலமாக தான் அறிமுகமானாங்க. அப்படி வசந்தபலன் வந்து நண்பர்கள் வட்டாரம் நிறைய உள்ளாரு, அவருடைய நண்பர்கள் சேர்ந்து இந்த அநீதி படத்தை எடுத்திருக்காங்கன்றது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பாலனை பற்றி சொல்கிறா இருந்தால் ஒரு வார்த்தையில் நான் சொல்லணும், அவர் நம்ம வெற்றியில் இல்லை சந்தோஷம் இருக்கும்போதெல்லாம் பாலன் ஃபோன் பண்ணுறதை விட நம்ம ஏதோ ஒரு சங்கடத்தில் இருந்தால் ஃபஸ்ட்டு ஃபோன் பாலன்ட்டு இருந்தால் வரும், என்ன சார் அப்படின்னு கேட்பார். என்னுடைய முதல் படம் நான் சங்கர் சார் இருந்து வெளியே போய் ஆரம்பித்தப்போ அந்த படத்தில் நிறைய பிரச்சனைகள். அப்போ வந்து வசந்தபாலன் வந்து சங்கர் சார்ட்ட வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், நான் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ நான் பேச்சுலர் மேன்ஷனில் தங்கியிருந்தேன். அப்பப்போ பாலன் வந்து பார்த்து பார்த்து என்று பேசி என்னை உற்சாகப்படுத்தி போவார். இது லிங்கு கூட தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வசந்தபாலன் வந்து கேர் எடுத்துக்குவார் நட்பின் மேல், அதனால தான் அவர் நிறைய நட்பு வட்டாரம். அங்காடி திரைப்படத்தில் கூட நான் என்னை கூப்பிட்டு அவர் அந்த கடுங்காலி கேரக்டர் பண்ண கூப்பிடும்போது நான் முதல்ல மறுத்தேன். அப்புறம் வசந்தபாலன் சொன்னார், நீங்கள் நடிக்கலைன்னா அந்த படத்தை நான் தள்ளி வச்சுருந்தேன் சார் ஷூட்டிங்கை, நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா உடனே போய் நைட் நைட் அந்த படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லி நடித்தேன். அந்த அளவுக்கு பாலன் மேலே எனக்கு எப்பவுமே ஒரு லவ் உண்டு. எல்லா இப்போ கூட சொன்னாங்க வெயில் படம், எனக்கும் மனசுக்கு ரொம்ப நெருங்கின படம் வெயில். இன்ஃபேக்ட் வெயில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்கே இடத்துல நடிக்கணும்னு முடிவெடுத்தேன். அந்த வெயில் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது எங்கள் டைரக்டர் சங்கர் சார். இப்போ அவர் தான் அநீதி படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தை ட்ரெய்லர் டீசர் பார்க்குறப்போ நான் வந்து இது ஒரு சைக்கோ த்ரில்லராக இருக்குமோ அப்படிதான் எனக்கு மனசில் பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அர்ஜுன் தாஸுடைய வாய்ஸு, வனிதா விஜயகுமார் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு, அவங்க ஷாட்லாம் பார்க்கும்போது இது ஒரு சைக்கோ த்ரில்லரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் எப்பவுமே வசந்தபாலனை தனிப்பட்ட முறையில் சொல்லுவேன், பாலன் எளிய மனிதனுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணுறது எல்லாருக்கும் கை வராது பாலன், அது உங்களுக்கு கை வருது. அந்த எளிய மனிதர்களை நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக பதிவு பண்ணுறீங்க வாழ்க்கையை, நீங்கள் அதையே பதிவு பண்ணுங்க. முடிஞ்சால் அங்காடித்து பூ எடுங்க, அது உங்களுக்கு பெருசாக பேர் கொடுக்கும். அங்காடித்து பூ எடுங்கன்னா உடனே நான் நடிக்கணும்னு ஆசைக்கே கேட்குற மாதிரி ஆயிரும். என் கேரக்டரே வேண்டாம், வேற கேரக்டர் கொண்டாங்க அதில், அங்காடித்து பூ எடுங்க அப்படின்னு அவர்கிட்ட பல தடவை சொல்லுவேன். அஞ்சலி இருக்காங்க, மகேஷை தேடி பிடிச்சி கொண்டு வந்துடலாம், பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் வந்து சின்ன சிரிப்போடு நடந்துருவார். எனக்கு என்னமோ இந்த ஒரு சாங் பார்த்தோம்ல அப்பா பையன் சென்டிமெண்ட் சாங், அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய சாங்காக இருக்குன்றது என்னோடய கணிப்பு. அதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இது அங்காடி திருப்பு, அதுதான் எனக்கு தோணுச்சு. ஐ திங்க் என்கிட்ட வந்து சுகா சார் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார், என்கிட்ட கேட்டார் இந்த படத்தில் எடுக்கீங்களா, இல்லை சார் அங்காடிக்கிறதுக்கப்புறம் நீ கூப்பிடுறதே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். இந்த படத்தில் வனிதா விஜயகுமார் பண்ணியிருக்காங்கல்ல, அது கிட்டத்தட்ட அங்காடித்தருடைய ஒரு பொம்பளை வேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டரோட. ஏன்னா அவங்களுடைய பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், கான்ட்ராவர்சினாலே அது வனிதா விஜயகுமார் தான் சொல்லுவாங்க. பட் அவங்க என் படத்தில் நடிச்சிருக்காங்க, ரொம்ப பெர்ஃபெக்ட் டைட்டில் வருவாங்க, ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க வேணும்னே வெளியே இன்டர்வியூலாம் கொடுத்து தன்னை ஒரு கான்ட்ராவர்சி லேடியாகவே காமிச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருக்க அர்ஜுன் தாஸ் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அநீதி கமிட் ஆனதுக்கப்புறம் அவர் எந்த படமும் ஹீரோ நடிக்கலை, அவருக்கு அநீதி மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்றது எனக்கு தெரியும். அதே போல் சாங்ஸு அவ்வளோ அழகாக போட்டிருக்காரு ஜிவி அவர்கள் சாங்கு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோயின் பற்றி எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் எனக்கு தனிப்பட்ட முறையில் வசந்தபாலன் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தினுடைய வெற்றி அவர் இன்னும் நிறைய படைப்பில் துணை சொன்ன கொடுப்பாரு, அவ்வளோ விஷயம் அவர்கிட்ட இருக்குது. அதுக்கு நான் நண்பர்கள் துணை போயிருக்காங்க, துணையாக நின்றுருக்காங்க மூன்று நண்பர்கள், அவர்கள் ப்ரொடியூசர் நாலு பேர். இந்த நாலு பேரும் இந்த படத்தினுடைய வெற்றி தான் அவர்கள் அடுத்த தளத்தை கொண்டு போகும், நிச்சயம் வெற்றி பெறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.